ஹாய், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியோட ரெசிபி, 2 கரண்டி எண்ணெய், கோல்டு வினர் எண்ணெய் இல்லை ஏதாவது எண்ணெய், நார்மலான எண்ணெய். அதுக்கப்புறம் 1 கரண்டி போல் டால்டா, 1 கரண்டி போல் எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா உருகினதுக்கு அப்புறமேட்டு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி எல்லாம் போட்டு வாசனை வர வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமேட்டு அதில் தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டும் நீட்டாக வெட்டி வச்சதை எடுத்து அதில் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. நல்லா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் எப்பயுமே தக்காளியை விட அதிகமாகவே கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிரியாணியில் நம்ம தயிரோ எலுமிச்சை பழமோ சேர்க்க மாட்டோம். இருந்தாலுமே இந்த பிரியாணி நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக வரும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு. கல்லுப்பு சாதா உப்பை விட கல்லுப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னமும் அருமையாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்குங்க. ஸ்மெல் போகிற வரைக்கும், இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 4 மசாலா போடணும். அது என்னென்ன மசாலான்னு சொல்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் கறி எடுத்து போடுங்க. சிக்கன் கறியை கழுவும் போது மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவிக்கலாம். அதை போட்டு நல்லா ஒரு பெரட்டல் பெரட்டிடுங்க. மசாலா சிக்கன் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி அதை 1-2 நிமிஷம் போல் அப்படியே வதக்குங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் 2 சின்ன கப்பு போல் தண்ணி, இங்கே நாங்கள் அளவு காமிச்சிருக்கோம் அந்த அளவில் நாங்கள் 2 சின்ன கப் போல் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதை வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக போடுற கொத்தமல்லி, கறிவேப்பிலை, அது மேலே கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து ஒரு பெரட்டல் பெரட்டிட்டு அதுக்கப்புறம் அதை மூடி வச்சு ஒரு 20-25 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடியே வச்சு அதை நம்ம கொதிக்க விட போகிறோம். கறிக்கு தேவையான கல்லுப்பு எவ்வளவோ அதை போட்டுக்கோங்க. நடுவில் அப்பப்போ திறந்து கிளறி விட்டுட்டு ஒரு 25 நிமிஷம் போல் கிளறி விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமேட்டு தனியாக பாஸ்மதி அரிசி தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை குண்டானில் போட்டு நல்லாவே வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துருங்க. அதுதான், அதுக்கு மேலே நம்ம வேக வைக்க மாட்டோம். அரிசியை வேக வச்சு எடுத்து அதை ஒரு பேசனில் போட்டு நல்லா ஆற விடுங்க. அப்படின்னா அந்த அரிசி உடையாது. அதுக்கப்புறமேட்டு நம்ம 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்மளோட சிக்கன் கிரேவி வந்துருக்கணும். அந்த கிரேவி மாதிரி வந்திருக்கிறத எடுத்து நம்ம சிக்கன் பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசியில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரியாணி ரெடி. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி ஃபுல் திக் கிரேவியாக வரணும். நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அதிகமாக இருந்தது, இப்போ எவ்வளோத்துக்கு இருக்குது, அந்த மாதிரி திக்கான கிரேவியாக வரணும். வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை எடுத்து நம்ம பெரிய பேசனில் போட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா அப்போ தான் கிளறும் போது அரிசியெல்லாம் உடையாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ அதில் இந்த சிக்கன் கிரேவி அப்படியே போட்டு நல்லா மெதுவாக எடுத்து கிளறி விட்டிங்கன்னா உங்களோட சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். சிக்கன் பிரியாணிக்கு தொட்டுக்கையா சிக்கன் 65, ரைத்தா, அவிச்ச முட்டை. பாய், அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.